சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடிச்சிருக்க ஈஸ்வரன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் சிம்பு தன் தோளில் பாம்பை வச்சபடி போஸ் கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் சிம்பு பாம்பு பிடிக்கிற வீடியோவும் வெளியாகி வைரலானது. அந்த வீடியோவை பார்த்த சென்னையை சேர்ந்த விலங்கு நல ஆர்வலர் ஒருவர் வனத்துறை கிட்ட புகார் அளிச்சிருந்தாரு. படத்தில் நிஜ பாம்பை பயன்படுத்தலை, அது கிராபிக்ஸ் தான் சொல்லி சுசீந்திரன் வனத்துறையிடம் விளக்கம் அளிச்சிருந்தாரு. ஆனால் படத்தில் பயன்படுத்தப்பட்டது நிஜ பாம்பு இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கலைன்னு சொல்லி வனத்துறை அதிகாரிகள் சிம்பு மற்றும் சுசீந்திரனுக்கு ரெண்டாவது முறையாக நோட்டீஸ் அனுப்புனாங்க. இந்த நிலையில் ஈஸ்வரன் படத்தின் போஸ்டர் மற்றும் டீசரை சமூக வலைதளங்களில் இருந்து நீக்குமாறு விலங்குகள் நல வாரியம் உத்தரவிட்டிருக்காங்க. இது குறித்து அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈஸ்வரன் படத்தோட போஸ்டர் மற்றும் டீசரில் கிராபிக்ஸில் உருவாக்கப்பட்டிருக்கும் பாம்பை இந்திய விலங்குகள் நலவாரியத்திடம் தடையில்லா சான்றிதழ் பெறாமல் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இது பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ் ரூல்ஸ் 2001 அப்படிங்கிற விதியை மீறிய செயலாகும். எனவே உடனடியாக இந்த டீசர் மற்றும் போஸ்டரை நீக்கிட்டு இந்த கடிதம் கிடைக்கப்பெற்ற 7 நாட்களுக்குள் ஏன் உரிய அனுமதி பெறலை அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அளிக்கணும்னு அந்த நோட்டீஸில் தெரிவிச்சிருக்காங்க. தீபாவளி பண்டிகை ஸ்பெஷலாக பிரம்ம முகூர்த்தத்தில் வெளியிடப்பட்ட டீசரை நீக்க உத்தரவிட்டிருப்பது சிம்பு ரசிகர்களை மிகவும் கவலையடைய செஞ்சிருக்கு. ஈஸ்வரன் படத்தோட கிராபிக்ஸ் பணிகள் நடந்தப்போ யாரோ அந்த வீடியோவை கசிய விட்டதா சுசீந்திரன் தெரிவிச்சிருந்தாரு. படக்குழுவை சேர்ந்த யாரோ செய்த காரியத்தால் தற்போது பெரிய பிரச்சனையே ஏற்பட்டிருக்கு. ஈஸ்வரன் படத்தை பொங்கல் பண்டிகைக்கு வெளியிட திட்டமிட்டிருக்காங்க.